ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பொதுவா நம்ம மொபைல்ல எந்த ஒரு நோட்டிபிகேஷன் வந்தாலும் இந்த மாதிரி தான் நோட்டிபிகேஷன் வரும் போயிடும், நம்ம கண்டுக்க மாட்டோம். ஆனா நாம இப்போ ஒரு ட்ரிக் பண்ண போறோம். இது பண்ணதுக்கு அப்புறம் நம்ம மொபைல் ஓட நோட்டிபிகேஷன் எல்லாமே இத மாதிரி சும்மா செம்மையா கெத்தா ஸ்டைலா எப்படி நம்ம மாத்திக்கலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோல பாக்குறோம். இத மாதிரி மட்டும் மாத்திக்கிட்டோம் அப்படின்னா டெஃபினட்டா உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்க கூட யார் யார் சுத்திட்டு இருக்காங்களோ எல்லாருமே இத மாதிரி எப்படிடா மாத்துறது அப்படின்னு கண்டிப்பா கேட்பாங்க. அத மாதிரி எப்படி மாத்திக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. பார்த்ததுக்கு அப்புறம் அந்த ஸ்டைலிஷான விஷயம் உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கள் கூட லைக் பட்டன் ஒரு தட்டி தட்டிக்கிட்டு பக்கத்துல கூட ஷேர் பட்டன் கிளிக் செஞ்சு உங்களோட வாட்ஸ்அப் குரூப் மற்றும் பேஸ்புக் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகே, ஆக்சுவலா இந்த ட்ரிக் பண்றதுக்கு ஒரு அப்ளிகேஷன் தேவைப்படும். அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ண லிங்க் நீங்க பாத்துட்டு இருக்க யூடியூப் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், அதுல இருந்து டவுன்லோட் பண்ணிடுங்க. டவுன்லோட் பண்ணி நீங்க ஓபன் பண்ணும்போது சோ உங்களுக்கு ஒரு சில பெர்மிஷன் கேக்கும், சோ அதை அக்செப்ட் கேக்கும், அக்செப்ட் பண்ணி கொடுத்துட்டா போதும். சோ ஃபைனலா இல்ல அலோ நோ கேக்கும், கொடுத்துருங்க. சோ அப்படி நீங்க பேக்ல வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து முதல்ல தான் இருக்கும். சோ இல்ல ஏகப்பட்ட விஷயங்கள் கச்ச கச்ச கச்சகான்னு இங்கிலீஷ்ல போட்டுருப்பாங்க, எதுவுமே பார்த்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. மேல இருந்து மூணாவது ஆப்ஷன் எட்ஜ் லைட்டிங் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்ஷன்ல வந்துருங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எட்ஜ் லைட்டிங் அப்படின்றது வந்து ஆல்வேஸ் ஆன் ஆன் நோட்டிபிகேஷன் டிசேபிள் அப்படின்னு மூணு ஆப்ஷன் இருக்கும். ஆன் நோட்டிபிகேஷன் அப்படின்றது இருக்கட்டும், நம்மளா எதுவும் நோண்ட வேண்டாம். சோ அதுக்கப்புறம் எட்ஜ் அனிமேஷன் அப்படின்ற ஆப்ஷன் வாங்க. சோ இதுல உங்க மொபைலுக்கு ஏதாவது நோட்டிபிகேஷன் வந்துச்சுன்னா என்ன மாதிரியான டிசைன்ல உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரணும் அப்படின்றது நீங்க செட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் தான் அது. சோ இதுல ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கும், ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்கும், உங்களுக்கு என்ன டிசைன்ல வேணுமோ நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம். பார்க்கவே ஒண்ணுக்கு ஒன்னு ரொம்ப டிஃபரெண்டா அட்ராக்டிவா செம்ம ஸ்டைலிஷா இருக்கும். சோ உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த செட் பண்ணிட்டு கீழே பாத்தீங்கன்னா சேவ் இருக்கும், கொடுத்துறீங்க போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த ஸ்டைல் வந்து சேவ் ஆயிரும். சோ அதே மாதிரி எட்ஜ் டைம் அவுட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஒரு நோட்டிபிகேஷன் நம்ம மொபைல வருது, அந்த எஃபெக்ட் அதாவது நம்ம இப்ப செட் பண்ண எஃபெக்ட் எவ்வளவு நேரம் நம்ம மொபைல தெரியணும் கேக்குது. டிஃபால்ட்டா 30 செகண்ட்ல தான் இருக்கும், போதும். உங்களுக்கு கூடுதலா வேணும் அப்படின்னா நீங்க அதுல வந்து 1 மினிட் 2 மினிட் கூட நீங்க செட் பண்ணிக்கலாம். சோ அதே மாதிரி உங்க மொபைல்ல நாட்ச் சப்போர்ட் இருக்கு அப்படின்னா நீங்க இந்த ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணி விட்டுருங்க. சோ அவ்வளவுதான், நான் இப்ப வந்து மொபைல் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன், அதாவது ஸ்கிரீன் லாக் போட்டுக்கிறேன். சோ இவ்வளவு செட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம மொபைல் வந்து நார்மலா இப்படிதான் இருக்கும். சோ இதுக்கப்புறம் நம்ம மொபைல் ஏதாவது நோட்டிபிகேஷன் வந்து வச்சுப்போம். பாத்தீங்கன்னா எந்த நோட்டிபிகேஷன் வந்தாலும் செம்ம பக்கா ஸ்டைலிஷா பயங்கரமா இருக்கும், பாக்கிறவே ரொம்ப டிஃபரெண்டா அட்ராக்டிவா இருக்கும். கூடவே எந்த அப்ளிகேஷன்ல இருந்து நம்ம நோட்டிபிகேஷன் வந்திருக்கு அப்படின்றது வரைக்கும் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். சோ அந்த அப்ளிகேஷன் ஓபன் பண்ணிட்டு மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிக்கர்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்க வந்து கிளிக் பண்ணிடுங்க. சோ இதுல உங்களுக்கு ஏகப்பட்ட ஸ்டிக்கர்ஸ் இருக்கும், உங்களுக்கு என்ன ஸ்டிக்கர்ஸ் வேணும் நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப அந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன், செலக்ட் பண்ணிட்டு நான் சேவ் கொடுக்குறேன். சோ அந்த ஸ்டிக்கர் நம்ம செட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம மொபைல் ஸ்கிரீன் நார்மலா எப்படிதான் இருக்கும், ரொம்ப ஸ்டைலிஷா அழகா இருக்கும். அதே மாதிரி மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ச் ஃபேஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். சோ அதுக்குள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல டிஃபரெண்ட் ஏகப்பட்ட டைம் காட்டக்கூடிய அந்த வாட்ச் வந்து டிஃபரெண்ட் ஸ்டைல்ஸா இருக்கும், பார்க்கவே ரொம்ப டிஃபரெண்டா அட்ராக்டா இருக்கும். சோ இல்ல உங்களுக்கு என்ன ஸ்டைல் நம்ம நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம். இப்ப எக்ஸாம்பிள் மாதிரி ஹார்ட் வந்து செட் பண்ணிருக்கோம், உங்களுக்கு அந்த ஹார்ட் உங்களுக்கு தேவையில்லை, இல்ல வேற விதமா உங்களுக்கு ஸ்டைல் செட் பண்ணிக்கணும் அப்படின்னா சோ அந்த கிளாக் நம்ம கிளிக் பண்ணிட்டு சேவ் பண்ணா போதும். சோ அதுக்கப்புறம் நம்ம மொபைல்ல நம்ம என்ன கிளாக் செட் பண்ணுமோ அந்த கிளாக் தான் அனிமேஷன்ல ஓடும். மேல பாத்தீங்கன்னா ஃபாண்ட் ஸ்டைல் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இல்ல ஏகப்பட்ட ஃபாண்ட்ஸ் இருக்கும். சோ இல்ல உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம். நீங்க செட் பண்ண ஃபாண்ட் தான் உங்க மொபைல்ல இந்த அப்ளிகேஷன் மூலமா மட்டும் அப்ளை ஆகும். சோ இந்த மாதிரி உங்களுக்கு விருப்பமான ஸ்டைல்ல விருப்பமான மெத்தட்ல உங்க மொபைல இன்னும் மேலும் மேலும் மெருகு கூட்டணும் அப்படின்னா இந்த ட்ரிக்கை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த வீடியோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்க நண்பர்களும் தெரியப்படுத்துறதுக்கு டெஃபினட்டா அந்த தகவல் இந்த வீடியோவை உங்கள்ட்ட வாட்ஸ்அப் குரூப் மற்றும் ஃபேஸ்புக் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலை கண்டிப்பா மீட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் பை பை.